விஜய் நடிப்பில் ER முருகதாஸ் இயக்கிய கத்தி படத்தின் கதை தன்னுடையது என்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மீஞ்சு கோபியின் பிரச்சனை தற்போதுதான் முடிந்துள்ள நிலையில் மீண்டும் ஒருவர் கத்தி படத்தின் கதைக்கு உரிமை கொண்டாடியுள்ளாராம். நண்பன் படத்தில் சங்கரின் இணை இயக்குநராக பணியாற்றிய நரசிம்மராவ் என்ற இணை இயக்குநர் நண்பன் படத்தின் படப்பிடிப்பின் இடையே விஜயிடம் ஒரு கதையை கூறியதாகவும், அந்த கதைதான் கத்தியாக வெளிவந்துள்ளது என்றும், சமீபத்தில் தான் கத்தி படத்தை பார்த்தபோதுதான் இந்த உண்மை தனக்கு தெரிய வந்ததாகவும் புகார் கூறியுள்ளாராம். விஜயிடம் கூறிய கதையை நரசிம்மராவ் கடந்த 2010 இயக்குநர் சங்கத்தில் பதிவு செய்து வைத்துள்ளதாகவும், கத்தி படத்தையும் நரசிம்மராவ் பதிவு செய்திருந்த வைத்த கதையையும் ஒப்பிட்டு பார்த்த சங்க நிர்வாகிகள் விஜய் நடித்த கத்தி படத்தில் நரசிம்மராவின் 80% கதை அப்படியே உள்ளதாக கூறியுள்ளார்கள். இதனால் நரசிம்மராவுக்கு நியாயம் கிடைக்கும் வரை கத்தியை தெலுங்கில் டப் செய்யவோ அல்லது ரீமேக் செய்யவோ கூடாது என்றும், ER முருகதாஸ்க்கு தெலுங்கு படங்கள் இயக்கும் வாய்ப்பை யாரும் கொடுக்க கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் தெலுங்கு படத்தில் ரீமேக் உரிமையையும் விஜய்க்கு கொடுக்க கூடாது என்று தடை வைத்துள்ளார்களாம். விஜய் மற்றும் முருகதாஸ் இருவருக்கும் தெலுங்கு திரையுலகம் தடை விதித்துள்ளதால் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுள்ளதாம்.